அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்கே அகாடமி. இது பிஜிடிஆர்பி ஜூலஜி ஆன்லைன் கிளாஸ் சரிங்களா. முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி ஜூலஜி சம்மந்தமாக அனைத்து வகுப்புகளும் நடத்தப்படும் சரிங்களா. இது வந்து மூன்றாவது வீடியோ. அனைவரும் எதிர்பார்த்த போல் பிஜிடிஆர்பி அறிவிப்பாணை வெளிவந்து விட்டது. நன்றாக படிங்க. அரசு பணியாளராக, அரசு பள்ளி ஆசிரியராக ஆகுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா. கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம இது பார்க்குறது வந்து எண்டமிபா ஹிஸ்டோட்டிகானுடைய ஃபுல்லாக பார்த்துருவோம் நம்ம இந்த கிளாஸில் சரிங்களா. ஃபைலம் கிளாஸ் ஆர்டர், ஃபைலம் புரோட்டோசோவா, கிளாஸ் ரைசோபோடா, ஆர்டர் ஜிம்னோபியா சரிங்களா. சரி, இந்த இது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். எண்டமிபா ஹிஸ்டோட்டிகா யூனிசெல்லுலார். யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல்லு சரிங்களா. யூனி அப்படின்னா ஒன்று, அதாவது ஏ செல்லுலார். அது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசோவாக்குள்ளே வருது. அதுமாரி லோகோ மோஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது. இந்த சூடப்பூடியம் போலிக்கால்கள் மூலம் அல்லது சைர் ஐசோபோடா அப்படின்னு சொல்கிறோம். எங்கே உயிர் வாழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்சைடு த லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆஃப் மேன். அதனால் அது வந்து உள் ஒட்டுண்ணி, அதாவது எண்டோ பாரசைட். இதனால் நமக்கு என்ன டிசீஸ் வருது, அமீபிக் டிசென்ட்ரி வருது. இது அடுத்து பாருங்கள், க்ரௌன் அண்ட் மெச்சூர் எண்டமீபா வந்து பார்த்திங்கன்னா ட்ரோபோசோயிட். முக்கியமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி இது கேட்குறாங்க டிஆர்பியில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அந்த எண்டமிபாக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர், அந்த செல்லுக்கா பாடி கவர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா லெம்மா. அந்த பிளாஸ்மா லெம்மாவுக்கு உள்பகுதியில் சைட்டோபிளாசம் காணப்படும். அப்படியே சைட்டோபிளாசம் பார்த்திங்கன்னா அவுட்டர் சைட்டோபிளாசத்துக்கு எக்டோபிளாசமோ, இன்னர் சைட்டோபிளாசத்துக்கு எண்டோபிளாசம்னோ பேர். அப்போ இன்னர், அதாவது இன்சைடில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸில், எண்டோபிளாஸத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ், ஃபுட் வேக்யூல் இருக்கும், உணவு குமிழ்கள் காணப்படும், உட்கரு காணப்படும். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஃபுட் வேக்யூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு குமிழ் வந்து என்னென்னலாம் இருக்கும், இன்ஜெஸ்ட் ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்கள் இருக்கும், அதேமாரி வெள்ளை அணுக்கள் இருக்கும், எபிதீலியல் செல்ஸ் இருக்கும், மற்ற அதாவது என்னென்னலாம் அது சாப்பிட்டதோ அது வந்து உணவு இருக்கும். நோ கண்ட்ராக்டில் வேக்யூல், சுருங்கும் நுண்குமிழ்கள் காணப்படாது. நியூக்ளியஸ் வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்கும். அதேமாதிரி சிங்கிள் சூடப்போடியம் தான் இருக்கும், ஒரே ஒரு போலிக்கால் தான் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து மோனோபோடியம் என்ற பெயர், அதாவது ஆன்டீரியர் பகுதி முன்பகுதியில் இருக்கும். அது நியூட்ரிஷன் ஹோலோசோயிக். ஹோலோசோயிக்னா என்ன, திரவப்பொருளும் திடப்பொருளும் உணவாக உட்கொள்கிற அனிமலுக்கு பேர் வந்து ஹோலோசோயிக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவே உணவாக இருக்கும், உணவாக உட்கொள்ளும் ஆர்பிசி டபிள்யூபிசி இன்டெஸ்டைன் செல்ஸையும் உணவாக உட்கொள்கிறது. அடுத்து பாருங்கள் இந்த இதில் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் எண்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா. இது வந்து பார்த்திங்கனா புரோட்டோசோவன் பாரசைட்ஸ் எங்கே இருக்கும், இன்டெஸ்டைனில் தான் இருக்கும், மனிதனுடைய குடலில் காணப்படும். அதனால் அது எண்டோ பாரசைட்னு சொல்கிறோம். என்ன டிசீஸை காஸ் பண்ணுது, அமேபியாசிஸ். சரி, இங்கே பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம், இப்போது லாஸ்ட் வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். மோனோஜெனிக்னா என்ன அர்த்தம், அதாவது த ஆர்கனிசம்ஸ் கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோஸ்ட் வேணும். அந்த ஹோஸ்ட் ஒன்றா இருந்ததுன்னா ஒன்லி ஒன்னாக இருந்ததுன்னா அது மோனோஜெனிக், டூவாக இருந்ததுன்னா டைஜெனிக் இருக்கும் சரிங்களா. இப்போ எண்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா மோனோஜெனிக் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எண்டமிபாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வேக்யூல், இன்ஜெஸ்ட் ஆர்பிசி, நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ் இருக்குது சரிங்களா. இது வந்து ஒரு எண்டமிபாவுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு முழு எண்டமிபாவுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிளில் எது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, பைனரி ஃபிஷன்னா என்ன அர்த்தம், சைட்டோகைனசிஸ் கேரியோகைனசிஸ் அப்படி தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து கேரியோகைனசிஸ் நடக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முக்கியமான ஏற்கனவே நம்ம சொல்லிட்டேன் நான், மெச்சூர் முதிர்ந்த எண்டமிபாவுக்கு ட்ரோபோசைட்ஸ் என்ற பெயர். ட்ரோபோசைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாக நடக்கும். அது வந்து இருசம பிளவாதல், அதாவது பைனரி ஃபிஷன். அப்போ பைனரி ஃபிஷனில் நியூக்ளியஸ் தான் ஃபஸ்ட்டு உட்கரும் முதலில் டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுது, ரெண்டு அதாவது டூ டாட்டர் செல்ஸாக டிவைட் ஆகுது. இது ஒரு செல்லாகவும் பிரிவடைகிறது. அப்போது அது என்ன கண்டிஷனில் நடக்குது, மைட்டாசிஸ் ஃபார்மில் நடக்குது. ஸோ நியூக்ளியஸ் டிவிஷன் ஆகிறதுக்கு பேர் வந்து கேரியோகைனசிஸ். ஸோ ஃபாலோடு பை டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம், அதாவது உட்கரு பிளவினை தொடர்ந்து சைட்டோபிளாசம் பிரிவடைகிறது. அது எப்படி பிரிவடையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாக பிரிகிறது. இது வந்து சைட்டோகைனசிஸ், அது கேரியோகைனசிஸ், இது சைட்டோகைனசிஸ். அடுத்து என்சிஸ்ட்மெண்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் லைஃப் சைக்கிளு. இந்த லைஃப் சைக்கிளில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் பைனரி ஃபிஷன், குரோமேட்டிக் பாடிஸ் இருக்கும், அப்புறம் ப்ரீ சிஸ்டிக் ஃபார்ம் இருக்கும். சிஸ்டிக்னால் உரை உருவாகிறது,
உரை உருவாகி ரெண்டு நியூக்ளியேட்டா உருவாகும், பை நியூக்ளியேட்டட். குவார்ட்டர் நியூக்ளியேட்டட்னா நாலு, குவார்ட்டர் நியூக்ளியேட்டட்னா நாலு. அடுத்து இப்படி கண்டு, இதுதான் வந்து நமக்கு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ். டெட்ரா நியூக்ளியேட்டட் தான் வந்து இந்த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ்க்கு அடுத்து போவோம். என்சிஸ்ட்மெண்ட் வந்து வெளியில் உள்ளே இருக்கிறது ஒரு சிஸ்ட் வால் வந்து பிழிஞ்சு வெளியில் வரும். அப்போ அமீபா வந்து வெளியே வந்தோடனே மறுபடியும் டிவிஷன் ஆகிட்டு இந்த ட்ரோபோசைட் ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து இன்ஃபெக்டிவ் நேச்சராக மாறுது. இங்கே பாருங்கள், எண்டமீபா வந்து என்ன நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பைனரி ஃபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய சூடோபோடியம் வந்து லாசஸ், அதாவது இலகுவாக மாறுகிறது. சரிங்களா? அப்போது வந்தவொடனே என்னவாக மாறுது, ஸ்பெரிக்கல் உருண்டை, உருண்டை வடிவமாக மாறுகிறது. அந்த ஃப்ளெக்ஸ், அந்த போலிகால்கள் இருக்கிறதும் அது மறைஞ்ச உடனே உருண்டையாக மாறிடுது. உள்ளார நியூக்ளியஸ்லாம் இருக்கும். அப்போது இட் செக்ரீட்ஸ் த ஃப்ளெக்சிபிள் மெம்பரேன் அரவுண்ட் இட் செல்ஃப். ஒரு நெகிழக்கூடிய, நெகிழும் தன்மையுடைய ஒரு சவ்வினை உருவாகிறது. அந்த சவ்வுக்கு பேர் சிஸ்ட் வால் என்று பெயர். சரிங்களா? அதாவது உரையாக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இதுக்கு பாருங்கள், அந்த உரை உருவாகிறதுக்கு பேர் வந்து என்சிஸ்டமெண்ட்டு, அதான் உரையாக்கம் என்று பெயர். சிஸ்ட்டு வந்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அந்த உரை சிஸ்ட்டுக்குள்ளார ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். சில ராட் லைக் குரோமேட்டிட், குச்சி வடிவ குரோமேட்டிட் பாடி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு கிளைக்கோஜன் கிரானியூல்ஸும் இருக்கலாம். அப்போ கிளைக்கோஜன் கிரானியூல்ஸும் குரோமேட்டிட் பாடிஸும் டிஸப்பியர் எப்போ மறையும், ஏஜ், அதாவது ரொம்ப நாளாகும் பொழுது, சிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த குரோமேட்டிட் பாடிஸும் அந்த கிளைக்கோஜன் கிரானியூல்ஸும் மறைகிறது, டிஸப்பியர் ஆகுது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருந்ததுன்னா யூனி நியூக்ளியோடைட், டூ இருந்தால் பை நியூக்ளியோடைட், ஃபோர் இருந்ததுன்னா டெட்ரா நியூக்ளியேட். அப் ஃபர்தராக எங்கே போயிட்டு அதுக்கடுத்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனதர் ஹியூமன், அதாவது இன்ஃபெக்ஷனில் நடக்க ஆரம்பிக்கும். இண்டஸ்ட்ரின் ஆஃப் ஒன், அதாவது இன்சைடு த ஃபர்தர் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த இண்டஸ்ட்ரின் ஆஃப் அனதர் மேன். வேறு அடுத்த இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அடுத்தவங்க அது உடம்புல போயிட்டு கட்டில் இண்டஸ்ட்ரினில் கல்ச்சர் மெச்சூர் ஆகுது. டெட்ரா நியூக்ளியேட்டட் தான் முக்கியமான ஒரு க்வெஸ்சன் இது கேட்டிருக்கிறாங்க. விச் இஸ், அதாவது எந்த ஸ்டேஜில், எந்த நிலையில் எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா ஒரு மணிலேருந்து இன்னொரு மனிதனுக்கு தொற்று ஏற்படக்கூடிய நிலை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது முக்கியமான க்வெஸ்சன். அது எப்படி இருக்கும், கண்டாமினேட்டட் ஃபுட்டு, கண்டாமினேட்டட் வாட்டர், அதாவது அசுத்தமான உணவு, அதாவது சுகாதாரம் இல்லாத உணவு, அதே மாதிரி தண்ணியில் நீர் மூலமாக, நம்ம குடிக்கிற நீர் மூலமாகவும் உருவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, டெட்ரா நியூக்ளியேட் சிஸ்ட் வந்து என்டர் த இன்டஸ்டைன். நம்ம இப்போ நம்ம உடம்புக்குள்ளார இப்போது கட்டு இப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய் மவுத்துலேருந்து அந்த குடல், அந்த இறைப்பை அதில் வர ஆரம்பிக்குது. இப்போது அடுத்து அந்த ஸ்மால் இன்டஸ்டைன் இருக்கும், அந்த ஸ்மால் இன்டஸ்டைன்லேருந்து இது வந்து லார்ஜ் இன்டஸ்டைன். சரிங்களா? இந்த லாஸ்ட்டாக வந்து அனஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போது மவுத்து வழியாக எது உள்ளே போகுது, நமக்கு சாப்பாட்டு வழியாக உள்ளே எண்டமீபாக்ஸ்லோட்டிக்கா இன்டஸ்டைன் த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட்டு வழியாக வந்துடுது. இப்போ உள்ளே போன உடனே என்ன நடக்கும், இந்த இண்டஸ்டைன் அனதர் மேன் த்ரூ த கண்டாமினேட் ஃபுட் அண்ட் வாட்டர். இப்போ உள்ளே போனவுடனே சிஸ்ட் வால் வந்து ரப்சர் ஆயிடுது. அப்போது டெட்ரா நியூக்ளியேட் அமீபா வந்து கம்ஸ் அவுட். அப்போ நான்கு உட்கர் இருக்கக்கூடிய அந்த அமீபா வெளியில் வருது. வெளியில் வந்தவுடனே மல்டிபிள் ஃபியூஷன் மூலமாக எத்தனையாக மாறுது, எயிட் டாட்டர் செல்ஸாக அமீபாவாக மாறிடுது. அடுத்து இப்போ பாருங்கள், இதோட சிம்டம்ஸ் நமக்கு இப்போ என்ன சிம்டம்ஸ் காட்டும், அந்த இப்போ குடலுக்கு, அந்த குடலுக்குள்ளே அப்படி போன உடனே இந்த வாய் வழியாக அந்த குடலுக்கு ஃபுல்லாக போனவுடனே அந்த குடலை அரிக்க ஆரம்பிக்கும். அந்த குடலை வந்து அரித்து அரிச்சிட்டு ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த இதுக்கு பேர் வந்து மியூக்கஸ் செக்ரீஷன் ஆகும். இந்த குடலோட பகுதியை ஃபுல்லுமே அரித்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும். எண்டமீபாக்ஸ்லோட்டிக்காக ஃபுல்லாக அரிக்கும். அப்போது ரத்தம் வர ஆரம்பிக்கும். அப்போ ரத்தம் வர்றது புண்ணு உருவாகும், அதுதான் அல்சர் அந்த இன்டஸ்டைன். இன்டஸ்டைன் வந்து அல்சர் வந்தோம். அப்போ அடுத்து வந்து அந்த மலம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, கோழை திரவம் இருக்கும் வித் பிளட்டோடு சேர்ந்து வரும். அதே மாதிரி லூசஸ் டிசென்ட்ரி இருக்கும் அவங்களுக்கு. அதேமாதிரி தொடர்ச்சியாக அந்த அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம், அந்த மலம் வந்து களி அந்த வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பெயின் இருக்கும், வலி இருக்கும், குடல் பகுதியில் வலி அதிகமாக இருக்கும். அந்த சிம்டம்ஸு எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். given the following which one is the correct symptoms of amoebiosis அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். எப்படி தடுக்கிறது, அப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிடணும், ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், நெயில் கட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா,
காய்கறி எல்லாம் கழுவி சமைக்கணும், ப்ராப்பராக குக் பண்ணணும், குடிக்கிற தண்ணியை வந்து பாயில் பண்ணி குடிக்கணும், ஃபுட் ஸ்டப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஹவுஸ் ஃப்ளைஸ் ஈ பூச்சி வீட்டிலாம் வராமல் பார்த்துக்கணும் சரிங்களா. இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க எமிட்டின் ஒவ்வொருமே வந்து ஒவ்வொன்றும் மருந்து தான், எமிட்டின் அதுமாரி டீஹைட்ரோமெட்டின், குளோரோக்வின், டயோக்வின், டெட்ராமைசின், அவரோமைசின், எரித்ரோமைசின், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் மருந்து. இதை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஒரு தடவை, ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டெராமைசின் டயோக்வின், எரித்ரோமைசின் கேட்டிருக்கிறாங்க. எரித்ரோமைசின் டிஆர்பியில் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க, எந்த மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. அதர் ஸ்பீசிஸ் பார்ப்போம். அது இல்லாமல் எண்டமீபா கோலை இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா கோலன் குடல் பகுதியில் உயிர் வாழும், மனிதனுடைய குடல் பகுதியில். அடுத்து ஜிஞ்சிவாலிஸ் அப்படிங்கிறது வந்து மவுத்து பிட்வீன் த டீத் அண்டு கம்ஸ், பல்லுக்கும் ஈறுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அதர் ஸ்பீசிஸ் சரிங்களா. அடுத்து கிளாஸில் நம்ம பிளாஸ்மோடியம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இதில் நம்ம ஒரு தடவை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன், அப்புறம் டெட்ரா பை டூவாக உருவாகும், டூவாக இருந்து நாலா ஃபோராக உருவாகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன், அடுத்து டெட்ரா, இந்த ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆகிட்டு வெளியில் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய டிவிஷன் ஆகிட்டு எயிட்டு செல் ஸ்டேஜில் போயிட்டு தான் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது சரிங்களா. இன்ஃபெக்ஷன் ஆனவுடனே வளர்ச்சி அடைந்து மறுபடியும் ஃபீக்கல் மேட்டர் வழியாக வெளியில் வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பண்ண ஆரம்பிக்குது, அடுத்தவங்களுக்கு வந்து தொற்று ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது சரிங்களா. நன்றி, வணக்கம், அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.